ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு ஐஸ்வர்யாஸ் ஹோம் குக்கிங். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பணியாரம் ஹெல்த்தி மெத்தடில் மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்து குழந்தைங்களுக்கு ஒரு ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்காகவும் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு கருப்பட்டியை நல்லா பொடிச்சு எடுத்து ஒரு அரைக்கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வடிகட்டி ஒரு பக்கமாக வச்சு ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பழுத்த நேந்திரம்பழம் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஏலக்காய், கற்பூர வாழை அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 200 கிராம் அளவுக்கு சத்து மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண சத்து மாவு இல்லை கடையில் வாங்கினது எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ண பாகை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா அதை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட வீட்டில் நம்ம இட்லி மாவெல்லாம் அரைப்போம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கிறேன். மிச்சம் இருக்க பாகையும் சேர்த்து ஃப்ளேவருக்காக சுக்கு, ஏலக்காய் பொடி அண்ட் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் துருவின தேங்காய் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நேச்சுரலாக ஃபர்மெண்ட் ஆன இட்லி மாவு நம்ம சேர்த்துருக்கிறதுனால அதுவே நமக்கு வந்து நல்ல சாஃப்டான பணியாரமாக கிடைக்கும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இந்த ஆப்போசோடால் கலக்க தேவையில்லை. சப்போஸ் உங்ககிட்ட இட்லி மாவு இல்லைன்னா எந்த அளவுக்கு சத்து மாவு எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து மிக்சி ஜார்லேயே நீங்கள் ஒன்றா எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒரு 2 hours வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் பணியாரம் சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும். கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பணியாரம் வந்து எப்பயும் நம்ம சுடுற மாதிரி நெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டுக்கலாம். ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெளியில் ப்ரௌன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ லோவாக வச்சு நீங்கள் 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கோங்க. ரெகுலராக இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் நம்ம பணியாரம், இட்லி, தோசை அந்த மாதிரி ரெசிபீஸில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் போர் அடிக்காது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு ஐஸ்வர்யாஸ் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.